Hello students, welcome to my Mathematics Screen YouTube channel. In this video, we will talk about 12th Standard Maths, Volume 1, Chapter 4, Inverse Trigonometric Functions, Exercise 4.1, first sum. Question parunga, find all the values of x such that, first question, x vandu in between minus 10 pi to plus 10 pi irukkanu and sin x is equal to 0 nu kuduthirukanga. Idu first sum. Second sum vandu x endha range kulla irukkanu naaka minus 3 pi to plus 3 pi andha range kulla irukkanu. Sin x oda value vandu minus 1 appdi kuduthirukanga. Indha conditions kuduthirukanga. Ipa first question paapom. நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினாக்க x ஓட வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேல்யூஸ்க்குள்ள தான் வரணும் அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் பாருங்க sin x ஓட வேல்யூ வந்து 0 வரணும் இந்த இதுக்குள்ள ஒரு ஒரு x வேல்யூ எடுத்துட்டோம்னா அதை வந்து sin ல அப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 வரணும் அதுதான் இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம முதல்ல sin curve பார்க்கணும் sin curve ல sin x வந்து எங்கெல்லாம் 0 வருது 0 வருதுன்னா என்ன அர்த்தம் இந்த sin curve இருக்கு பாத்தீங்களா இது x axis எங்கெங்கெல்லாம் டச் பண்ணுதோ அங்கெல்லாம் 0 வருதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்க x axis டச் பண்ணனும் சரியா இப்போ sin பாருங்க 0 ல டச் பண்ணுதா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா pi ல தான் டச் பண்ணும் அதுக்கு அப்புறம் 2 pi ல டச் பண்ணும் 3 pi ல டச் பண்ணும் அந்த மாதிரி எல்லா pi வேல்யூலயும் டச் பண்ணும் இந்த சைடு நெகட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா அதே மாதிரி minus pi ல டச் பண்ணும் minus 2 pi ல டச் பண்ணும் minus 3 pi ல டச் பண்ணும் அதே மாதிரி போயிட்டே இருக்கும் சோ sin அ பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் 0 வரும்னா எல்லா pi வேல்யூஸ்லயும் 0 வரும் சரியா அப்ப நம்ம முதல்ல என்ன எழுதணும்னாக்க sin x equal to 0 எப்பனாக்க x எந்தெந்த இடத்துல எல்லாம் 0 வருது நமக்கு n pi இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா சம்லயும் நிறைய இனிமே ஃபியூச்சர்ல வர சம்ஸ்ல எல்லாம் வந்து sin x எங்கெல்லாம் 0 வருது அப்படினு கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும் x is equal to n pi அதாவது எல்லா pi வேல்யூஸ்லயும் இப்ப n வந்து belongs to z இன்டிஜரா இருக்கும் இப்ப n க்கு 1 போடணும் 2 போடணும் 3 போடணும் அதே மாதிரி நெகட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா minus 1 minus 2 minus 3 அப்படி போட்டோம்னா எல்லா n வேல்யூஸ்லயும் இந்த sin ஓட வேல்யூ வந்து நமக்கு 0 வரும் அதுதான் இதோட கான்செப்ட் சோ x is equal to n pi இதுக்கு என்ன மீனிங்னு நான் எலாபரேட்டரா எழுதுறேன் அப்ப x என்னவா இருக்கும்னாக்க plus or minus pi plus or minus 2 pi plus or minus 3 pi etc அதாவது plus pi லியும் 0 வரும் minus pi லியும் 0 வரும் plus 2 pi லியும் 0 வரும் minus 2 pi லியும் 0 வரும் அதுக்காக தான் இதை நான் சேர்த்து எழுதி இருக்கேன் சரியா இப்போ क्वेश्चनல பாருங்க இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க என்னன்னாக்க x எதுக்குள்ள தான் இருக்கணும் minus 10 pi to plus 10 pi தான் இருக்கணும் அப்ப நமக்கு இதுல ஆன்சர் என்ன இது வந்து ஜெனரலா sin x வந்து 0 எங்கெல்லாம் ஆகும்னு இது நான் ஜெனரலா கொடுத்திருக்கேன் நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்க ரேஞ்ச் படி பார்த்தோம்னா x என்னன்னாலாம் தான் வரணும் 10 pi வரைக்கும் தான் வரணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ x is equal to plus or minus pi plus or minus 2 pi plus or minus 3 pi etc plus or minus 10 pi அவ்வளோதான் 10 pi வரைக்கும் தான் இது வந்து ஜென்ரலாக இருக்கிறதுனால நான் எக்ஸட்ரா ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஏன்னா எங்கேயுமே எண்ட் ஆகாது இது வந்து கொஷினில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னாக்க x என்னவா இருக்க தான் பாசிபிலிட்டி இருக்குனாக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை எக்ஸட்ரா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 பை இதுதான் நம்ம கொஷினோட ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்க மைனஸ் 3 பை லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3 பை அதாவது எக்ஸ் வந்து மைனஸ் 3 பைலேருந்து ப்ளஸ் 3 பைக்குள்ளே இருக்கணும் சைன் எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1 இருக்கணும் இந்த கண்டிஷன் படி நமக்கு என்ன எக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்க இது வந்து மைனஸ் 3 பைலேருந்து ப்ளஸ் 3 பை தான் அவங்களே கொடுத்துருக்காங்க அதனால நான் அது மட்டும் தான் நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன் பாருங்க மைனஸ் 3 பைலேருந்து ப்ளஸ் 3 பை வரைக்கும் தான் நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன் இதில் சைன் எக்ஸ் எங்கே மைனஸ் 1 வருது அப்படின்னு பாருங்க சைன் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 1 வரணும் எங்கே மைனஸ் 1 வருது இந்த இடத்துல மைனஸ் 1 வருது இந்த இடத்துல மைனஸ் 1 வருது இந்த இடத்துல மைனஸ் 1 வருது அவ்வளோதான் வேறு எங்கேயுமே நமக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் வருது சரியா ஸோ இதுக்குள்ளே அப்போ இந்த இடத்துல மைனஸ் 1 வருதுனாக்க இந்த எக்ஸோட வேல்யூ எங்கெல்லாம் வந்து மைனஸ் 1 வருதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல மைனஸ் 1னாக்க ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் நமக்கு என்னது 3 பை பை 2 ஸோ 3 பை பை 2ல மைனஸ் 1 வருது 5 பை பை 2ல வரலை அது மேலே போயிடுச்சு கர்வ் ஸோ அது வந்து 1க்கு போயிடுச்சு அதனால் இது கிடையாது அதுக்கப்புறம் 3 பைக்கு மேலே 7 பை பை 2ல தான் அடுத்தது மைனஸ் 1 நமக்கு வரும் ஆனால் அது 3 பையை விட ஜாஸ்தி ஆகிடுச்சு நம்ம கொஷினில் வந்து 3 பை வரைக்கும்
தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன எடுத்துக்கணும்னாக்க 3π/2 வரும். நெக்ஸ்ட் வந்து -π/2 -1 டச் பண்ணுது. அதே மாதிரி -5π/2 -1 டச் பண்ணுது. நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுலேருந்தே நம்ம எடுத்து எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் இப்போ க்வெஸ்சனில் sinx = -1 எப்போ வரும்னாக்க x = எந்தெந்த வேல்யூஸ்லாம் இப்போ நம்ம பார்த்தோம், 3π/2 பார்த்தோம். நீங்கள் கிராஃபை வச்சே எழுதலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு -π/2 பார்த்தோம், அடுத்தது வந்து -5π/2 பார்த்தோம். ஸோ இந்த மூணு வேல்யூஸில் மட்டும்தான் நமக்கு sinx = -1 அவங்க கொடுத்துருக்கிற ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வருது, சரியா? ஸோ இந்த சமுக்கு இதுதான் நமக்கு ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.